இன்னைக்கு திருப்பாவை பாசுரம் மூணாவது நாள். கௌரி விரதம், திருவோண விரதம், சதுர்த்தி விரதம், சதுர்த்தி விரதம். அதனால நம்ம வந்து சப்பாத்தி உப்பு எல்லாம் பண்ணிருக்கேன். சரி, பசங்களுக்கு மட்டும் பசங்களுக்கு மட்டும் சமையல். ஓகே, பச்சை மொச்ச சாதம் இல்ல? பச்சை மொச்ச இருக்குல்லையா, முடிச்சு வச்சிருக்கேன். அது அது அதை போட்டு சாதம். அதுக்கு எப்படி நான் என்ன வச்சுருக்கேன்னா, ஒரு அழகு தம்பில் ஜலத்தை வந்து நல்லா அலைஞ்சி வச்சுருக்கேன். அரிசியை அப்புறம் வந்து பச்சை மிளகாய் அலைஞ்சி வச்சுருக்கேன். அரிசியை நல்லா கலைஞ்சி வச்சுருக்கேன். ஓகே, அதுக்கு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். எவ்வளோ ஒரு அழகு கோபுரமாக ரைஸ் எடுத்துட்டேன். கொஞ்சம் இதுவாக கம்மியாக வந்து இது எடுத்துட்டேன். ஈக்குவலாக எடுத்துனா நல்லாயிருக்கும் மொச்சை. அப்புறம் வந்து பச்சை மிளகாய், இஞ்சி, தக்காளி, ஒரு நாலு தக்காளி இதெல்லாம் நல்லா வதக்கிப்பேன். கொஞ்சம் இதுக்கு வந்து புதினா கொத்தமல்லி அதையும் வதக்கி, புதினா கொத்தமல்லி, இந்த தக்காளி, இந்த பச்சை மிளகாய், இஞ்சி வதக்கின்ட்டு கொஞ்சம் நல்லா அரைச்சிடும். மிக்சியில் அரைச்சிட்டு இதை போட்டு பண்ணணும். தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஜீரகம், கிராம்பு, ஏலக்காய், கடலப்பருப்பு கொத்தமல்லி. அப்புறம் வந்து கத்திரிக்காய் வதக்கி வச்சுருக்கேன் பொறுத்தூருக்கு. அப்புறம் வந்து இந்த நேந்திரங்காய் இருக்கு இல்லையா, இந்த நேந்திரம் பழம் வாங்கின அந்த காயாக இருக்கு. இதில் வந்து சிப்ஸ், சிப்ஸுக்கு வந்து இந்த பண்ணக்கூடிய பெருங்காயம், உப்பு, மஞ்சப்பொடி, இந்த மிளகு பொடி எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுட்டோம்னா சூட பொறிச்சு எடுத்துட்டு அப்படியே மேலே தூவிடுறதுக்கு. ஓகே, இப்போ வந்து இது ஃபஸ்ட்டு இந்த சார் இது கரெக்டாக சொல்லாது. இப்போ அந்த அந்த பொடி வந்து என்ன பொடி? மிளகு பொடி, பெருங்காய பொடி, பெருங்காயம், உப்பு, மஞ்சப்பொடி. ஓ ஓகே, இது பண்ணிட்டு அது வந்து கத்திரிக்காய். ஓகே, கத்திரிக்காய் வதக்கிறியா? கத்திரிக்காய் இல்லை, இந்த சா இந்த ரைஸுக்கு இந்த பச்சை மிளகாய் இஞ்சி இதெல்லாம் கொஞ்சம் வரைச்சி நல்லா வதக்கிட்டு அரைச்சிட்டேன்னு வச்சுங்களேன், அது டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி தெரியாது வாயில் பண்ணி. ஓகே, ரொம்ப வதக்கிறேன்னா கொஞ்சம் வதக்குறேன், வதக்கிட்டு அரைச்சிக்கிறேன். ஓகே, அது போட்டுட்டு ஆஃப் பண்ணிடுவோம் உடனே. இந்த சூட்லேயே அது வந்து இதாகிடும். இப்போ வாசனைக்காக கொஞ்சோண்டு புதினாவும் கொத்தமல்லி போட்டிருக்கேன். ஓகே, இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் எல்லாம் நம்ம நைஸாக மிக்சியில் அரைச்சிக்கிறேன். கண்டு குளுத்தம் பருப்பு, ரெண்டே ரெண்டு மிளகாய், ஜீரகம், கிராம்பு, ஏலக்காய். இந்த மொச்சல தோல் எடுக்கணுமா வேண்டாமா? ரொம்ப பெரிய எடுக்கணும், ஊற வச்சுட்டு பிடிக்கு எடுக்கணும். இன்னைக்கு எடுக்கல, பசங்க தானே சாப்பிட போகிறேன், அப்படியே சாப்பிட போகிறோம் அப்படின்னு போட்டு நல்லா தான் இருக்கும். மிக்சில் குக்கரில் வச்சா ஒன்றுக்கு ரெண்டு வைப்போம். இது வந்து ஒரு ரெண்டரை ரெண்டே முக்கால் ஜலம் எடுத்துப்போம். ஜலம் விட்டு ஜலம் கொதிச்ச உடனே அந்த உப்பும் அந்த அரிசியும் போட்டுருவோம். அந்த நம்ம வந்து இந்த அண்டாலோட மூணு பாஸ்டமும் அது விளக்கமும் அதில் போட்டு கேரட்பாரில் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் வந்து அண்டால் சொல்லியிருக்கா என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னா, என்னென்ன ஃபாலோ பண்ணணும், சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது எல்லாமே சொல்லியிருக்கேன். ஆனால் பெருமாள் என்ன சொல்கிறாங்கன்னா, வெறும் ஜலமும் ஒரு துளசி தீர்த்தம் தான் போடுவோம் பிரசாதமாக அப்படின்றாலே. அது என்ன அர்த்தம், பண்ணணுமா பண்ணக்கூடாதா? அப்போ அதான் அது வந்து பெருமாளும் ஆண்டாலும் பேசிக்கிற மாதிரி அதில் விளக்கம் இருக்கு. என்ன சொல்கிறாருன்னா, பெருமாள் வந்து இதை கேட்குறாரு ஆண்டாள்கிட்ட, இவ்வளோ ஒரு கடுமையான சட்டத்திட்டங்கள்லாம் சொல்கிறியே, இதெல்லாம் நான் சொல்லவே இல்லையே பக்தர்களுக்கு. நெய்யுண்ணும், பாலுண்ணும், தலைவருக்கும், பூ வைக்க வேண்டாம், கண்ணுக்கு மகிழ வேண்டாம், அப்படிலாம் சொல்லவே இல்லையே நான் அப்படின்னு. இப்போ ஆண்டாள் சொல்கிறான் பெருமாள்கிட்ட, நீ வந்து பக்த வச்சலன், பக்தர்களுக்காக எதையும் செய்யக்கூடியவன், பக்தர்களோட குறிப்படைஞ்சு கருணை கொள்கிறவன் இல்லையா. ஸோ நீ வந்து ஒன்றும் சொல்ல மாட்டேன், நீ கேட்குறது வந்து பக்தியோட ஒரே ஒரு பழம், பக்தியோட ஒரே ஒரு பூ, ஒன்றும் இல்லையா, ஒரு லோட்டாவில் ஜலம் இருந்தால் போதும், பக்தியோடு எனக்கு கொடுத்தா அதை நான் வந்து சந்தோஷமாக ஏற்றுப்பேன் அப்படிதான் நீ சொல்கிற. ஆனால் நாங்கள் வந்து அந்த பக்தி அப்படின்னு நீ சொன்ன வார்த்தையை மறந்துட்டு வெறும் ஒரு பழமோ இல்லை ஒரு லோட்டா ஜலமோ வச்சுட்டு போயிட்டா என்ன பண்ணுறது? அந்த பக்திங்கிற அந்த வார்த்தையை வந்து நாங்கள் விட்டுடுறோமே, அந்த பக்திங்கிற வார்த்தை வந்து வரணும் அப்படின்னா சில சட்டத்திட்டங்கள்லாம் வேணும் உடம்புக்கும் மனசுக்கும். அது இருந்தால் தான்
நாங்கள் கண்ணாடியை பார்த்தாலும் ஓம் ஞாபகம் வரும், சாப்பாடு சாப்பிட உட்காந்தாலும் ஓம் ஞாபகம் வரும். அந்ததான் அந்த சத்தை வரணுங்கிறதுக்காக சட்டத்திட்டங்களுக்காக சொன்னேன் அப்படின்னு ஆண்டாள் சொன்னாலாம். அதனால வந்து பெருமாள்கள் என்னென்னா பண்ணிக்கலாம், அந்த சட்டத்திட்டத்தை தான் அதை ஃபாலோ பண்ணணும். அதுதான் வந்து ஆண்டாள் நமக்கு வந்து சொன்னது. ஆனால் பெருமாள் வந்து அவரு என்ன தேவை அப்படிங்கிறத சொல்லிட்டார். நமக்கு வழி நடத்துறது வந்து ஆண்டாள், நம்மளை வந்து அந்த பாதையில் கூட்டின்னு போகிறது ஆண்டாள். ஸோ அவர் சொன்னது வந்து பக்தி ஸ்ரத்தையோடு பண்ணணும். ஆனால் அது சட்டத்திட்டங்களோடு பண்ணும்போது அந்த ஸ்ரத்தை வந்து தானாக வந்துடும் அப்படிங்கிறா. ஜன கொதி வந்தோடனே போட்டோம்னா சீக்கிரம் ஆகிடும். ஓகே, கலைஞ்சி வச்சுட்டாங்க, அப்பப்போ கொஞ்சம் லேசாக கிண்டி விட்டுக்கணும். நம்ம இந்த வேர்க்கடலை சாதம் பண்ணிக்கோங்க, அதுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கா நிறைய? அது வேறு வேறு நான் தக்காளியாக போடாமலாம் பண்ணப்போ இப்போ தக்காளி சேர்த்துக்கிறேன். புளி இந்த மச்சம் வந்து கொஞ்சம் புளிப்பு இருந்தாலும் நல்லா சாப்பிட முடியும். ஆனால் கொஞ்சம் வந்து தக்காளி போட்டுருந்துருக்கேன். சப்போஸ் தக்காளி இல்லைனா வேறு மாதிரி பண்ணலாம், சாம்பார் பொடி போட்டு கொஞ்சம் சாம்பார் சாதம் மாதிரி கூட பண்ணிக்கலாம். இப்போ அந்த சைடு வச்சுட்டு இந்த வாழைக்காயை வறுத்துக்கிறேன். எண்ணெய் வச்சுருக்கேன் காயட்டும். இது வந்து வாழைக்காய் வந்து நறுக்கிறதுக்கு பொடி பொடியாக சிப்ஸு தானா? அப்புறம் இன்னைக்கு வந்து திருவோண விரதம் இல்லையா, நம்ம ஆல்ரெடி வந்து திருவோண விரதம் அந்த பழத்து பழத்தீபம் அதெல்லாம் நிறைய வீடியோ போட்டிருக்கோம், ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கோம். இருந்தாலும் நீங்கள் திருவோணத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். திருவோணத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். திருவோண விரதம் இல்லை? ஆமாம், திருவோண விரதம் வந்து நல்ல சிம்பிளான ஒரு விரதம் இல்லையா. இந்த திருவோண விரதம் வந்து வாமன அவதாரம் இருக்கு இல்லையா, இன்னைக்கு பாசுரம் த்ரீக்கு மூணாவது பாசுரத்துக்கு கரெக்டாக திருவோண விரதமும் அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு இந்த வாமன அவதாரம் வந்து நிகழ்ந்தது வந்து திருவோண நட்சத்திரத்தில் தான். அதுதான் திருவோணம் அப்படின்னு கேரளாலாம் ரொம்ப ஃபேமஸாக கொண்டாடுவாங்க, மகாபலி ஞாபகமாக கொண்டாடுவாங்க. இந்த திருவோண நட்சத்திரம் பங்குனி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் உப்புளைய பொண்ணு வந்து மார்கண்டேய மகரிஷிட்ட போய் பொண்ணை கேட்டது நாள். அதே மாதிரி திருவோண நட்சத்திரத்தை தாயார் கல்யாணம் பண்ணது உப்புளைய பொண்ணு பன்னெண்டதும் திருவோண நட்சத்திரம் தான். ஸோ அதனால் இந்த திருவோண நட்சத்திரத்துக்கு வந்து எப்பயும் ஒரு சிறப்பு இருக்குது. அந்த திருவோண நட்சத்திரம் திருவோண விரதம் அப்படிங்கிறது நாலே ஸ்டெப்பில் அழகாக முடிச்சிடலாம். அதாவது திருவோண நட்சத்திரத்துக்கு முதல் நாள் நைட்டு உபவாசம், நைட்டு ஒன்றுமே சாப்பிடக்கூடாது. அடுத்த நாள் காலம்பரை துளசி தீர்த்தம், அன்னைக்கு மத்தியானம் சாதாரணமான சாப்பாடு உப்பு இல்லாமல், அன்னைக்கு நைட்டு சந்திரன் பார்க்கணும். இந்த நாளும் பண்ணிட்டோம்னு வச்சுக்கேன், இந்த நாளும் பண்ணுற மாதிரி ஒரே ஒரு நாள் திருவோணம் இருந்தால் போதும், எல்லா புண்ணியமும் எல்லா பாகியமும் கிடைச்சிடும் அப்படிமா. திருவோணம் வந்து திருப்பங்கள் தரும் திருவோண விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருவோணம் ஆக்சுவலி என்ன, திருவோணம் வந்து உப்பு இல்லாமல் சாப்பிடலாம், விரதமாக இருந்தது நல்லதாக இருந்தாலும் இனி சப்பாத்தி இது பண்ணிக்கலாம், இல்லை அந்த பைத்த மரத்தில் வந்து திருக்கணம் இது பண்ணி அம்சியை பண்ணிட்டு எடுத்துருக்கலாம். அது மாதிரி ஏதாவது முடிஞ்சதை சாப்பிட முடியாத சாப்பிட்டுட்டு எடுக்கலாம். நிஜமாவே தெரிஞ்சாலும் திருப்பம் நிஜமாக லைஃப்பில் வந்து அந்த நல்லது. ஆனால் இவா குழந்தையில சின்ன வயசுல இருக்காது, வந்து ஆஃபீஸ் போயிட்டு அவள் ஒர்க் ப்ரெஷர் இருக்குதான், நான் வாட்ட போய் நான் விரதம் பண்ண முடியாது, அதனால சமையல் பண்ணியிருக்கேன். நம்ம எப்படி இருக்கோம் எல்லாருமே வந்து அட்லீஸ்ட் ஒரு ஒரு தடவையாவது இங்கே இருக்கிறது நல்லது. இந்த நாலு இதுவே இந்த நாலு ஸ்டெப்பு சிம்பிள் ஈஸியாக கரெக்ட். எந்த விரதத்துக்குமே முதல் நாள் நைட் வந்து நம்ம வந்து கொஞ்சம் டிஃபனாக இருந்தால் நல்லது, எந்த விரதத்துக்குமே சாப்பிட முடியாதுதான். அதுமாதிரி வந்து மறுநாள் அன்னைக்கு மட்டும் சாப்பிடாம இருந்துட்டா நல்லது. உப்பு இல்லாமல் என்னென்னா பண்ணி சாப்பிட்டுக்கலாம், சாதாரண சமையல் உப்பு இல்லாமல் அப்படியே பண்ணிட்டு உப்பு அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். முடியாது உப்புலேயே பண்ணி போய் வயசான கோலத்தில் போய் மார்கண்டேய மகரிஷிட்ட போய் இவன் பொண்ணு எனக்கு குடிச்சிருக்கு குடுப்பையலா அப்படின்னு கேட்பாரான். அப்போ சமாளிக்கிறதுக்காக மார்கண்டேய மகரிஷி வந்து என் பொண்ணை நான் வந்து சமையல் கூட தெரியாமல் வளர்த்துட்டேன், சாப்பாட்டில் உப்பு கூட போட மாட்டான் அப்படின்னு தட்டி கழிக்கிறதுக்காக சொன்னாரான். பெருமாள் அதையும் விடாமல் பரவாயில்ல உப்பு இல்லாமல் கொடுத்தா கூட சாப்பிடுவேன் அப்படின்பாரான். அதான் உப்புலேயே பண்ண அப்படியே கருவாச்சு மாதிரி இருக்கு.
என்ன கேரள கடையில் இருக்கிறாங்க அதுக்கு என்ன பண்ண இன்னும் கொஞ்சம் கனமாக பண்ணிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ இன்றைக்கே காலி பண்ணுறதுனால பரவாயில்ல. இதுக்கு என்ன பண்ணோன்னா காமிச்சிருக்கேன் முன்னாடி போயிட்டு காமிக்கிறேன். இந்த உப்பு பெருங்க இது பெருங்காயம் மிளகு பொடி இது மஞ்சள் பொடி நல்லா கலந்துட்டு சூடாக இருக்கும்போதே கொஞ்சம் லேசாக தூவினா அப்போ தான் ஒட்டிக்கும் அதில். ஆமாம் தூவி தூவிட்டு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் மொத்தமாக எடுத்துருக்கேன். அப்படி நல்லா இருக்கலாம் தண்ணிலாம் அப்சர்வ் ஆகிட்டு வந்து முக்காப்பா தான் எடுத்து ரொம்ப வேகலை முக்காப்பா தான் வந்துருக்கு. இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நிறைய பேர் ஓப்பன் குக்கிங்கில் டைம் வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிறதால அதுக்காக சொல்கிறேன் நான். இப்போ இது ஆகிட்டு இல்லையா இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுட்டு அப்போ மட்டும் லேசாக கெண்ணிலாம் போடணும். சித்த நேரத்தில் நான் வந்து பார்க்கவே இல்லை அது பாட்டு ஆயிருந்தா இருந்தது. இப்போ இதை இப்படியே மூடி வச்சா கூட சூடாக வச்சோன்னா வெறப்பாக இருக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். சப்போஸ் இல்லை கொஞ்சம் குழசில் வேணும்னா இந்த டேத்தில் இன்னொரு அரை கிளாஸ் ஜலம் விட்டுட்டு திருப்பி கிண்டி வச்சா நல்லா குழசில் ஆகும். இப்போ வந்து இந்த டைத்துல இப்போ முக்கா வந்துருக்கு இல்லையா நம்ம உப்ப ஜலம்லாம் அப்சர்வ் ஆயிடுச்சு. இப்போ இது அப்படியே முடி வச்சோம்னா கொஞ்சம் வந்து வெறப்பாக இருக்கும் சாதம். அது எப்படி நம்ம எப்படி வருமோ அப்படி பண்ணிக்கலாம். இந்த இந்த மாதிரி பதம் கொஞ்சம் அமுக்கி பண்ணால் வெந்த மாதிரி இருக்கிறது வந்து உக்கா பதம் நம்மளுக்கு எப்படி வேணுமோ வச்சுக்கலாம். நான் இப்போ அதை அப்படியே முடி வச்சிருக்கேன் வெறப்பாக இருந்தால் அதை பிடிக்கும் நான் முடிச்சு நான் பண்ணேன். ஒரே டைம் தான் இல்லை ஒரே டைம் தான் இன்னும் ஃபாஸ்ட்டாக கூட ஆகுது ஆக்சுவலாக. நினைக்கிறேன் சூப்பர் பச்சை மச்ச சாதம் கத்திரிக்காய் உருவல் ஐ மீன் கத்திரிக்காய் பொரியல் நேந்திரங்காய் சிப்ஸ் பார்க்கலாம். மிக்க நன்றி. வளமோடு வாழ்க.